Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பட்டர்ஃப்ளை ரைனோ பிளஸ் 3-in-1 வெட் கிரைண்டர் தான் வாங்கியிருக்கேன். ஏன் இது 3-in-1 அப்படினு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், கிரைண்டர்னா மாவு அரைப்போம். சோ இதுல நம்ம மாவும் அரைச்சுக்கலாம், அப்புறம் கோதுமை மாவும் இதுல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காவும் இதுல துருவிக்கலாம். நிறைய பேருக்கு கோதுமை மாவு பிசைறது இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் அந்த மாதிரி அவசர அவசரமா பண்ணும் போதெல்லாம் ரொம்பவே நமக்கு கஷ்டமா இருக்கும், டைமும் வந்து எடுத்துட்டு இருக்கும். சோ அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மூணுமே நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 ரூபாய், கிட்டத்தட்ட 4000 ரூபாய். ஆனால் இந்த 4000 ரூபாய்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெட் கிரைண்டர் மேலே திருவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரூ இதில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு கோகோனட் ஸ்க்ராப்பரோட பேஸ், ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த பேஸு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய கிரைண்டரில் வந்து நமக்கு கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும், நமக்கு தூக்கி வந்து நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கல் வந்துட்டு ரொம்பவும் டிசைனுமே அழகாக இருந்தது, ரொம்பவுமே லைட் வெயிட், ஈஸியாக நம்ம தூக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸை நம்ம தனியாக தூக்கிட்டு கிரைண்டர்லேருந்து, ஏன்னா நிறைய கிரைண்டர் பார்த்தீங்கன்னா அதிலே அட்டாச்சாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது நீங்கள் தனியாக எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டான இடம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணி தான் நம்ம கோதுமை மாவெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இது வந்து நம்ம கோகோனட் ஸ்க்ராப்பர், அந்த பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ பேஸில் இது நம்ம கோகோனட் ஸ்க்ராப்பர் வச்சுட்டு மேலே பாருங்கள், ரொம்பவே ஷார்ப்பாக இந்த பிளேடெல்லாம் நல்லாவே இருந்துச்சு திருவுறத்துக்கு, டிசைனுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ வந்து இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்பேச்சுலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை வைக்க தேவையில்லை, இது யூஸ் பண்ணுறவங்க வேணும்னா இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்ம மாவாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நம்ம உள்ளார கிரைண்டருக்குள்ளாரெல்லாம் நம்ம வலிச்சு விடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்டான ரொம்ப அழகான ஒரு மூடி. ஸோ இந்த மூடி போட்டுட்டு நம்ம இந்த வெளிலேருந்து கூட பார்த்துக்கலாம் எப்படி அரைச்சிட்டு இருக்கு, என்ன ஸ்மூத்திங் பேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ரைனோ பிளஸ் பட்டர்ஃப்ளை பிளாக் கலர் வாங்கியிருக்கேன், ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த யூசர் மேனுவலில் உங்களுக்கு எல்லாமே ஆட்டான ஈடரும் சரி, கோகோனட் ஸ்க்ராப்பரு, ஸோ மாவரைக்கிறது எல்லாமே நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேஸை வச்சுட்டு இங்கே பாருங்கள், கல் எனக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது, ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் நம்ம. ஸோ அதுக்கு மேலே இந்த நீங்கள் ஸ்க்ரூவை திருவிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதை மாதிரி மூடி வந்து நம்ம எடுத்து டக்குன்னு அப்படியே ஃபிட் பண்ணால் அது அப்படியே செட் ஆகிக்கும். அதை மாதிரி எப்போவுமே சரி, நீங்கள் கிரைண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் இதை மாதிரி தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வச்சுருங்க, ஏன்னா அந்த கல்லெல்லாம் நிறைய தூசெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் க்ளீனாக வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ குழம்பெல்லாம் இருக்குதுன்னு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நான் உங்களுக்கு எப்படி வந்துட்டு கோதுமாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கல்லை எடுத்துகிட்டு நமக்கு ஆட்டா நீடர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக திருவ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/2 கிலோ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப்புக்கும் கம்மியாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும், ஏன்னா நீங்கள் கரெக்டாக 1/2 கப்பு சேர்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் அப்படியே இளவு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து 1/2 கப்புக்கும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சேர்க்கறதுக்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் வந்துட்டு லைட்டாக வந்து 2 டிராப்ஸ் தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா அந்த பதத்துக்கு வராது. ஸோ இல்லைனா எண்ணெய் ஊற்றுறேன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சால்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் இதை மாதிரி ஒரு சுற்று விட்டுட்டு நீங்கள் இதை மாதிரி கிளறி விட்டுட்டீங்கன்னா அதோட விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம கை வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுறனால சைடில் அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு ஒரு 7 to 8 minutes உங்களுக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இதில் கை வைக்கணும்னே தேவையில்லை, உங்களுக்கு சவுண்டுமே ரொம்பவே கம்மியாக தான் கேட்கும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் அது அது அந்த மாவு வந்து பிசைய அது அந்த பதத்துக்கு வந்துடும். கரெக்டாக நீங்கள் 7 to 8 minutes போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து அது பிசைஞ்சு சூப்பராக நமக்கு கொடுத்துரும். எக்ஸ்ட்ரீம் சாஃப்டாக இருந்தது, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எக்ஸ்ட்ரீம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடையிலலாம் சப்பாத்தி சாப்பிடுவோமோ
அதை விட எனக்கு வந்து செம்ம சாஃப்டாக இருந்தது மாவு. இதை மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கையிலெல்லாம் ஒட்டாமல் வருது இல்லையா, இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு நம்ம எடுத்துடலாம். நம்ம கரெக்டான அளவு மாவும் தண்ணியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா செம்ம எக்ஸ்ட்ரீம் சாஃப்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ சூப்பராக அது வந்துட்டு அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி போட்டால் மட்டும் போதும். மாவு நீங்கள் வந்துட்டு இதை மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பிசையணும் அப்படிலாம் கிடையாது. பாருங்கள் நல்லாவே மாவு பார்த்தீங்கனாலே நல்லாவே சாஃப்டாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் வச்சுட்டிங்கன்னா லைட்டாக அதை ஊறிட்டு நமக்கு அந்த பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்துடும். நம்ம ஈஸியாக கூட இதில் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கிலோ அரிசி எனக்கு பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் கரெக்டாக ஆணுச்சு. இது ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு அரைச்சி எடுக்க. ஸோ வந்து நீங்கள் இதில் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் இடையில ஒரு 2 டைம் பார்த்துட்டு மாவு எந்த பதத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இது வந்து சூப்பராகவே இங்கே பாருங்கள் எனக்கு அரைச்சி கொடுத்துருச்சு. அதை மாதிரி இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம அழகாக கல்லை எடுத்து கழட்டிட்டு இதை தனியாக நம்ம மாவெல்லாம் வலித்து எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி இதையும் எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து ஷிஃப்ட் பண்ணி அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம தனியாக உள்ளார கையை எடுத்தெல்லாம் நம்ம அழுணுன்னு கிடையாது. மாவெல்லாம் நல்லா நீங்கள் உள்ளார உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஈஸியாக வந்து நீங்கள் தண்ணியில் உடனே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தான் மாவு வந்து காஞ்சு போயிடும். ஸோ உடனே லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஈஸியாகவே இருந்துச்சு எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் தேங்காய் துருவுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மாதிரி அவங்க கொடுத்துருக்க பேஸை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க, அதை ரொட்டேட் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அது அப்படியே ஃபிட் ஆகிக்கும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணும் போது மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் ரொட்டேட் ஆகுது. இப்போ நீங்கள் தேங்காயை வச்சு அதில் நீங்கள் துருவ போகிறீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நமக்கு சூப்பராக திருப்பி கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான், எனக்கு கரெக்டாக 5 மினிட்ஸில் இது சூப்பராக வந்து துருவி கொடுத்துருச்சு. நீங்கள் எதுவுமே பண்ண வேணால், நீங்கள் அப்படி வச்சு பிடிச்சிட்டா மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு தேங்காய் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா இருக்குனாலும் நீங்கள் அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு நீங்கள் திருவிக்கலாம். ஸோ இதை மாதிரி கீழே அந்த பேஸில் உள்ளதையும் நம்ம ஈஸியாக வந்துட்டு எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாகவும் இருந்தது டிசைன் பார்க்குறதுக்கு. நமக்கு அதை மாதிரி நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது. நீங்கள் ஜஸ்ட்டு வச்சு பிடிச்சிட்டு அப்படி நின்னால் மட்டும் போதும். ஸோ இது அது அதுவே நமக்கு வந்து சூப்பராக இதை மாதிரி துருவி கொடுத்துரும் தேங்காய். இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா டீட்டெயில் செக் பண்ணுறதுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.